ஃபேண்டாஸ்டிக்கான இடம். இதுதான் நிலக்கரியில் ஓடுற ட்ரெயின். ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் தான் ட்ரெயின் கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான், பார்த்துக்கோங்க. இதுதான் சென்னையில் வில்லிவாக்கத்தில் இருக்கிற ரயில் மியூசியம். இது ஒரு பார்க் மாதிரி தான். இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ். இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, உங்களுக்கு பிடிக்கும், வாங்க. பழைய காலத்தில் ட்ரெயின் மேலேருந்து புகை வரும் இல்லையா, அந்த புகை வர்ற பைப் தான் இது. இங்கே ஒரு மூவி தியேட்டர் இருந்துச்சு, பட் ஆனால் க்ளோஸில் இருந்துச்சு, அதனால் பார்க்க முடியல என்ன இருந்துச்சுட்டு. இது 1965 பீச் டு செங்கல்பட்டு போன லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயின். இது லுக் வைஸ் இப்போ இருக்கிற ட்ரெயினோட பெருசாக ஒன்று வித்தியாசம் இல்லை, பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இது 65 கிலோமீட்டர் வரையும் தான் ஸ்பீடே போகுமா. இப்போது ட்ரெயின் மலை மேலே ஏறுதோ இல்லை இறங்குதோ, அப்போ பிரேக் போட்டாங்கன்னா ட்ரெயின் வந்து அந்த இடத்துல நிற்காது, அந்த ஸ்லோப்பை நோக்கி தான் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ ஆக்சிடென்ட் ஆயிரும். அதுக்கு தான் இந்த கியர் வச்சிருந்திருக்காங்க. இப்போ பிரேக் போட்டவொடனே அந்த பல்சக்கரத்தை போய் லாக் பண்ணிடும். ஸோ ட்ரெயின் வீல் சுத்தாது. இது 1965 நீல்கிரிஸ் மவுண்டன்ஸில் ஏறின ட்ரெயின். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து ஒரு வுட்டன் ட்ரெயின். ஆக்சுவலாக அந்த விண்டேஜ் போட்டோகிராஃபி அந்த இடத்துல சூப்பராக இருக்குங்க. அப்படியே பழங்காலத்தில் எடுத்த போட்டோ மாதிரி நம்ம இப்போ எடுக்கலாம். இது ஒரு மேனுவலி ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயின். இந்த ஹேண்டில் சுத்த சுத்த அவ்வளோ பெரிய வெயிட்டை நம்மளால லிஃப்ட் பண்ண முடியும் போல் இருக்கு. இதெல்லாம் 1887 பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சு வச்சிருந்திருக்கான். யோசிச்சு பாருங்க, அப்பெல்லாம் நம்ம இண்டிபெண்டன்ஸ் கூட வாங்கல இன்ஜின். இது நவாப்பழம் தானே? நவாப்பழம்னா ப்ளூபெரிஸ் தானே? எவ்வளவு பெரிய ட்ரெயின், எவ்வளவு பெரிய சக்கரம் தாடி. இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான இடம். இதுதான் நிலக்கரியில ஓடுற ட்ரெயின். இந்த இடத்துல தான் நிலக்கரியை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க இருந்துதான் இந்த இன்ஜின் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நிலக்கரி எடுத்துட்டு வாடா, ட்ரெயின் ஓட்டி ரொம்ப நாளாச்சு. இது இன்ஜினோட அவுட்டர் கவர்ன்றது மட்டும் நல்லா தெரியுது. இந்த பார்க்கு நல்லா இருக்கு, பட் ஆனால் வந்து 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடும். அப்புறம் இங்கே உள்ள பொம்மை ட்ரெயினில் வந்து உங்களை பார்க்கை சுற்றி காட்டுவாங்க. இதுவும் சேம் தான், ஒரு கோல்ல ஆப்ரேட் பண்ணுற ஒரு இன்ஜின். இது 1917 யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் இது ஒரு சின்ன மொத இந்த மெத்தடில் தாங்க ட்ரெயின் இன்ஜின் கிரியேட் பண்ணியிருந்துருக்காங்க. டிராக்டர் மாதிரி இருக்குல்ல, ட்ராக்ஷன் இன்ஜின் தான் நான் பேர். ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் தான் ட்ரெயின் கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான், பார்த்துக்கோங்க. இது நிலக்கரியில் கூட ஆப்ரேட் ஆகலை, இது வெறும் மரக்கட்டையில் தான் ஆப்ரேட் ஆகிருக்கு. மரக்கட்டையை போடுவாங்க, அது எரிஞ்சு கேஸ் உருவாகி அந்த கேஸ் ப்ராசஸ் பண்ணி இன்ஜின்குள்ளே போகும். ஸோ அப்படி தான் இந்த இன்ஜின் ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, பை பாய். நான் அசால்ட் அருண்.